ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டேடி என்பிசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்னாமிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ தான் அதாவது பார்ட் டூ உடைய கண்டினியூஷன் வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழக்க சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வறுமை கோட்டினே வரையறுக்கு அப்படின்னு கொடுத்து ஏழாவது நிதிக்குழு டேஷ் இன்னும் புதிய கருத்தை வந்து பயன்படுத்தியிருக்கு அப்படின்னா நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு இதுதான் வந்து ஏழாவது நிதிக்குழுவோட நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு என்னும் புதிய கருத்தை வந்து பயன்படுத்தியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் வேலை செய்யும் பலர் டேஷ் அல்லல் அல்லல் இருக்கிறார்கள் அப்படின்னா உப வேலை வாய்ப்புக்காக நகர்ப்புறங்களில் வந்து வேலை செய்யும் பலர் வந்து உப வேலைவாய்ப்புல வந்து அள்ளலூறுகிறார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் நாட்டு வருமானத்தில் வேளாண்மையின் பங்களிப்பு எத்தனை சதவீதம் அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் நாட்டு வருமானத்தில் வந்து வேளாண்மையுடைய பங்கு வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அடுத்தது வருமான வரியை செலுத்துதல் என்பது எதனை குறிக்கிது அப்படின்னா பகுத்தறிவு சட்ட ஆளுமையை குறிக்கிது வருமான வரியை செலுத்துதல் என்பது பகுத்தறிவு சட்ட ஆளுமையை வந்து குறிக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு மற்றும் பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டும் மற்றும் பொருளாதார கொள்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்திய ஆண்டுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் அடுத்தது இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு வந்து திட்ட விடுமுறை வந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு தான் இந்தியாவில் வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு தான் திட்ட விடுமுறை வந்து அளிக்கப்பட்டிருக்கு அடுத்த பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மத்திய அரசு ஏற்படுத்திய புதிய கொள்கை வந்து என்ன கொள்கை அப்படின்னா புதிய தொழிற்கொள்கை புதிய தொழிற்கொள்கை தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மத்திய அரசு ஏற்படுத்திய புதிய கொள்கை அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் மக்கள் தொகை பெருக்கம் அபரிமிதமானதற்கு காரணம் என்ன அப்படின்னா தடுப்பூசி மற்றும் மருந்துகளின் கண்டுபிடிப்பு தான் இதுதான் வந்து பத்தொம்போதாம் நூற்றாண்டில் மக்கள் தொகை பெருக்கம் அபரிமிதமானதற்கான காரணம் ஏன்னா தடுப்பூசியும் மருந்தும் கண்டுபிடிச்சதுனால்தான் அவங்க வந்து நிறையா நாள் வந்து உயிர் வாழ சூழ்நிலையாக இருந்துச்சு அதனால தான் வந்து அதை சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க பொறுத்துக்களை பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்மித் பார்த்திங்கன்னா செல்வ இலக்கணம் என்ற நூலை எழுதினார் ஆடம் ஸ்மித் ஆல்பர்ட் மார்ஷல் பார்த்திங்கன்னா நல இலக்கணம் என்ற நூலை எழுதியிருக்காரு ஜே எம் ஹிக்ஸும் மற்றும் ஜி ஆர்ஜிடி ஆலன் என்பவர் பார்த்திங்கன்னா சமநோக்கு வளைக்கோடு என்ற நூலை எழுதியிருக்காரு இஹெச் சாம்பர்லின் இவங்க வந்து முற்றுரிமை போட்டி என்ற நூலை எழுதியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு தேசிய மக்கள் தொகை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்துல தான் ரெண்டாயிரத்துல தான் எந்த ஆண்டு வந்து தேசிய மக்கள் தொகை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்துல தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு எஃகு தொழில் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா தாய் தொழில்னு இரும்பு தொழில் இரும்பு எஃகு தொழில் வந்து தாய் தொழில்னு அழைக்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி நிலைகளை வந்து வரிசைப்படுத்துக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழமையான சமுதாய அமைப்பு முறை அடுத்தது மாறும் நிலையில் உள்ள சமுதாயம் அடுத்தது பொருளாதார மேலெழும் நிலை தான் வந்து பொருளாதார முதிர்ச்சிக்கான செயலூக்கம் அதுக்கடுத்தது தான் வந்து பொதுமக்களுடைய பேரளவு நுகர்ச்சி காலம் அடுத்த பார்த்தீங்கன்னா நிதி நிறுவனங்களுக்கான பயனுள்ள தீர்மானமான ஆட்சி முறைகளின் முக்கிய பண்புக்கூறுகள் எஃப்எஸ்பி அதாவது நிதி நிலைத்தன்மை குழு அதுவால் வந்து எப்போது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நிதி நிறுவனங்களுக்கான பயனுள்ள தீர்மானமான ஆட்சி முறைகளுடைய முக்கிய பண்புக்கூறுகள் அதாவது எஃப்எஸ்பி பார்த்திங்கன்னா நிதிநிலைத்தன்மை குழு வந்து எப்போது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அடுத்து பார்த்தீங்கன்னா உலக நுகர்வோர் தினம் என்று எப்போ வந்து கொண்டாடப்படுது அப்படின்னா மார்ச் பதினைஞ்சில் தான் உலக நுகர்வோர் தினம் வந்து மார்ச் பதினஞ்சில் வந்து கொண்டாடப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வளர்ச்சி திட்டமிடுதலின் தலையாய நோக்கங்களை கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எது சரி அப்படின்னு பார்க்கும்போது வேலைவாய்ப்புகளை விரிவாக்குதலும் வேளாண்மை உ உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் வாணிப செலுத்து சமநிலை ஆகியவற்றில் வந்து வளர்ச்சி தடைகளை அகற்றுதல் இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா இந்திய வளர்ச்சி திட்டமிடுதலுடைய தலையாய நோக்கமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக சர்க்கரை உற்பத்தியில் வந்து எத்தனை விழுக்காட்டின வந்து இந்தியா பெற்றிருக்கு அப்படின்னா பதினைஞ்சு உலக சர்க்கரை உற்பத்தியில் வந்து பதினைஞ்சி விழுக்காடு வந்து இந்தியா பெற்று இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் மயமாக்குதல் இதற்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி அடைதல் தான் தொழில் மயமாக்குதல் வந்து பொருளாதார வளர்ச்சி அடைதல் தான் வந்து மிக முக்கியமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளின் நிதி தேவை என்பது குறுகிய கால அளவில் எதை வந்து எந்த தேவையை வந்து நிறைவேற்றுதல் வந்து குறிப்பிடுது அப்படின்னா நடைமுறை மூலதனம் தொழிற்சாலைகளின் நிதி தேவை என்பது குறுகிய கால அளவில் நடைமுறை மூலதனம் தேவையை வந்து நிறைவேற்றுதலை வந்து குறிப்பிடுது அடுத்த பார்த்திங்கன்னா பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இதில் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு இதில் வந்து முன்னேறிய வயது பிரமிடு பார்த்தீங்கன்னா சரியும் பொருளாதாரம்னு சொல்லுவாங்க முன்னேறிய வயது பிரமிடை வந்து சரியும் பொருளாதாரம்னு சொல்லுவாங்க பின்னடையும் வயது பிரமிடு பார்த்தீங்கன்னா முன்னேறிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இடைப்பட்ட வயது பிரமிடு பார்த்தீங்கன்னா வளரும் பொருளாதாரம்னு சொல்லுவாங்க மால்தசின் கோட்பாடு வந்து மக்கள் பெருக்கத்தை சொல்லுது அடுத்த பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம் ஒரு மத்திய அரசு நிறுவனம் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம் வந்து அது ஒரு மத்திய அரசு நிறுவனம் அடுத்தது இந்தியாவுடைய தலா வருமானம் எவ்வளவு அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர்கள் இந்தியாவில் வந்து தலா வருமானம் எவ்வளவு அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய தரத்தை மேம்படுத்துவது எது அப்படின்னா ஆரோக்கியம்தான் தொழிலாளர்களுடைய தரத்தை வந்து மேம்படுத்துவது வந்து ஆரோக்கியம் அடுத்தது நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் எப்பொழுது அப்படின்னா மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன் ஐம்பது நேரு தலைமையில் வந்து திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் வந்து மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது சமுதாய மாற்றம் காணும் முகர்வர் யார் அப்படின்னா தொழில் முனைவர் தான் சமுதாய மாற்றம் மாற்றம் காணும் முகர்வர் வந்து தொழில் முனைவர் அடுத்தது கல்வியில் முதலீடு என்பது வந்து மனித மூடதனம்னு சொல்லுவாங்க கல்வியில் முதலீடு அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா மனித மூடதனத்தை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையின் இலவச கொடை என்பது எது அப்படின்னா நிலம்தான் இயற்கையுடைய இலவசக் கொடை எது அப்படின்னா நிலம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை பிரிக்கப்படாத இந்தியாவின் நாட்டு வருமானத்தின் போக்கு வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை பிரிக்கப்படாத இந்தியாவுடைய நாட்டு வருமானத்தின் போக்கு வளர்ச்சி விகிதம் எவ்வளவு அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் அடுத்து பார்த்திங்கன்னா வங்கிகளில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து கடன்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செய்யும் பின்னேற்பு திட்டம் வந்து கடன் முறைப்படுத்தும் ஏற்பாடு வங்கிகளில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து கடன்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செய்யும் பின்னேற்பு திட்டம் வந்து கடன் முறைப்படுத்தும் ஏற்பாடு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நில சீர்திருத்தம் சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா முப்பது லட்சம் இந்தியாவில் வந்து நில சீர்திருத்த சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா முப்பது லட்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஐபிசிசி சிசிடி இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் கோஆப்ரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இதுதான் வந்து என்ஐபி என்ஐபிசிசிடியோட விரிவாக்கம் அடுத்தது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்திய அரசானது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறும் நடவடிக்கைகளுக்காக ஐந்து பேர் குழு ஐந்து நபர் குழு ஒன்றை வந்து அமைச்சிருக்கு அந்த குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா ஜி வி ராமகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆகஸ்டில் இந்திய அரசானது பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை திரும்ப பெறும் நடவடிக்கைக்காக ஐந்து நபர் குழு ஒன்றை வந்து அமைச்சிருக்கு அந்த குழுவுடைய தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா ஜி வி ராமகிருஷ்ணன் அடுத்தது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருக்கிறது அப்படின்னா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொர்த்துக்கோ கொடுத்துருக்காங்க இதில் குழு பிரிவு கொடுத்துருக்காங்க இதில் வந்து சாச்சார் குழு வந்து எம்ஆர்டிபி சட்ட திருத்தங்கள் சாச்சார் குழு வந்து எம்ஆர் எம்ஆர்டிபி சட்ட திருத்தங்கள் பேசல் குழு பேசல் குழு பார்த்திங்கன்னா வங்கிகளை கண்காணிக்கிறது அபிஜித் சென் குழு வந்து நீண்டகால உணவு கொள்கையை பண்ணுறதுக்கு அடுத்தது அபித் ஹீசேன் குழு வந்து சிறு தொழில்களுக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் குறைந்தபட்ச விலைகளை பரிந்துரைப்பது எது அப்படின்னா வேளாண் செலவு மற்றும் விலைக்கான கழகம் அதாவது சிஏசிபின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் குறைந்தபட்ச விலைகளை பரிந்துரைப்பது வந்து வேளாண் செலவு மற்றும் விலைக்கான கழகம் சிஏசிபி அதாவது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்டு ப்ரைசஸ் அடுத்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்ன வரி அப்படின்னா தொழில் வரி பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரி வந்து தொழில் வரி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் வந்து பசுமை புரட்சி திட்டம் சில மாநிலங்களுக்கு மட்டுமாக சுருக்கப்பட்டு விட்டுறதுக்கு அதுக்கான காரணம் வந்து குறிப்பிட்ட ஐந்து பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் பார்த்திங்கன்னா ஏவும் பி அதாவது கூற்றும் சரி காரணமும் சரி

கீழ்கண்டவற்றில் பணவீக்க காலத்தில் அரசால் எவ்வகையான நிதி கொள்கை பின்பற்றப்படுகிறது அப்படின்னா உபரி நிதி நிதிநிலை கொள்கை கீழ்கண்டவற்றில் பணவீக்க காலத்தில் அரசால் எவ்வகையான நிதி கொள்கை வந்து பின்பற்றப்படுது அப்படின்னா உபரி நிதிநிலை கொள்கை அடுத்த பார்த்தீங்கன்னா இந்திய மைய வங்கியின் சட்டம் இயற்றிய வருடம் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்திய மைய வங்கியுடைய சட்டம் இயற்றப்பட்ட வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துகள் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு இது பிரிவினை ஆண்டு பார்த்தீங்கன்னா எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே மாதிரி தொழில் கொள்கை புரட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திட்டக்குழு எப்போ அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினான்கு வணிக வங்கிகள் தேசிமய தேசியமயமாக்கப்பட்டது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது தங்கப் புரட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தங்கப்புரட்சினாவே தோட்டக்கலை தோட்டக்கலை தான் வந்து தங்கப்புரட்சி அடுத்து பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கையில் மொத்த திட்டம் சார் மற்றும் திட்டம் சாரா செலவுகளை வருவாய் வரவு கடன் மீட்சி மற்றும் பிற வருவாயின் கி கூட்டுத் தொகையிலிருந்து கழித்து வருவது என்ன அப்படின்னா மொத்த நிதி பற்றாக்குறை நிதிநிலை அறிக்கையில் மொத்த திட்டம் சார் மற்றும் திட்டம் சாரா செலவுகளை வருவாய் வரவு கடன் மீச்சி மற்றும் பிற வருவாயின் கூட்டுத்தொகையிலிருந்து கழித்து வருவது தான் வந்து மொத்த நிதி பற்றாக்குறை அடுத்தது கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பணத்தை அச்சிட்டு வெளியிடும் அதிகாரம் யாருடையது அப்படின்னா ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பணத்தை அச்சிட்டு வெளியிடும் அதிகாரம் உடையது அடுத்த பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வரிகளில் எவை வந்து நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டு அல்லன்னு கேட்காங்க நேர்முக வரிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வருவாயின் மீதான வரிகளும் சொத்தின் மீதான வரிகளும் வாரி சுரிமைகள் மீதான வரிகள் இது மூன்றும் பார்த்தீங்கன்னா நேர்முக வரி மறைமுக வரின்னு பார்க்கும்போது கேளிக்கை மீதான வரி இதுதான் வந்து நேர்முக வரி எடுத்துக்காட்டு இல்லாதது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள துரித பொருளாதார முன்னேற்றம் அடைய ஏற் ஏற்படுத்தப்பட்ட காரணிகளில் எந்த ஒரு காரணி துரித தொழில்மயமாக்களுக்கு பா பாதகமாக இருக்குது அப்படின்னா தொழில் உரிமம் தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள துரித பொருளாதார முன்னேற்றம் அடைய ஏற்படுத்தப்பட்ட காரணிகளில் எந்த ஒரு காரணி துரித தொழில் பாதகமாக இருக்கு அப்படின்னா தொழில் உரிமம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் உணவு பாதுகாப்பு பசுமை புரட்சியால் ஏற்பட்டதாகும் ஆனால் இன்று அப்பசுமை புரட்சியை பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் நிலவுகின்றன காரணம் என்ன அப்படின்னா வேதிப்பொருட்கள் வந்து அதிகம் பயன்படுத்துவதாலும் உயிரினங்களின் அழிவினாலும் நிலத்தடி நீர் கொப்பரை வறண்டு போவதனாலையும் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து உணவு பாதுகாப்பு பசுமை புரட்சியால் ஏற்பட்டதாக இருந்தாலும் அது வந்து அப்பசுமை புரட்சி பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் நிலவரத்துக்கான காரணமாக இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இவரது ஆலோசனையின் கீழ் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு யாரோடையது அப்படின்னா பேராசிரியர் வந்து மகள நோபிஸ் இவருடைய ஆலோசனை பேரில் தான் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது அடுத்தது தலா வருமானம் என்பது என்ன அப்படின்னா நாட்டு வருமானம் பை மொத்த மக்கள் தொகை இதுதான் வந்து தலா வருமானம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்க பட்டு பொதுத்துறை மூலதன விளக்கல் தொடர்பான குழு எது அப்படின்னா ஜிவி ராமகிருஷ்ணா கமிட்டி தான் பொதுத்துறை மூலதன விளக்கல் தொடர்பான குழு எது அப்படின்னா ஜிவி ராமகிருஷ்ணா கமிட்டி அடுத்த பார்த்திங்கன்னா பன்னாட்டு பண நிதியின் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா பன்னாட்டு பண ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதலும் சரிசம பன்னாட்டு வாணிப வளர்ச்சிக்கு உதவுதலும் நிலையான மாற்று விதத்தை வந்து மேம்படுத்துதல் இது மூன்றுமே வந்து பன்னாட்டு பதி பண நிதியோட உண்மையான நோக்கம் அடுத்த பார்த்தீங்கன்னா கீழே கீழ்கண்டவற்றை வந்து கவனிக்க சொல்லிருக்காங்க இதில் வந்து பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெண் மற்றும் குழந்தைகளின் விகிதாச்சாரம் ஜீரோ முதல் ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாக ரெண்டாயிரத்தி இருந்து பன்னெண்டு ஆண்டிலும் தொள்ளாயிரத்தி ஐம்பதாக ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழில் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசின் திட்டங்கள் குறைந்தபட்சம் முப்பத்தி மூணு சதவிகிதம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு போய் சேருவதை உறுதி செய்து இதில் வந்து எது சரின்னு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே சரியான இருக்கு இருக்குது இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வரும் தேங்க்யூ